வரே 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 வா தலை வா. பலே பலே பாகுபலி, இப்ப பலாபலத்த தூக்க போறார். தூக்கிட்டாரப்பா, இப்ப தூக்கிட்டார். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. ஹலோ, வெல்கம் டு மை சேனல் வைசிடி இன்னோவேஷன். இன்னைக்கு இந்த பலாபழத்தை எப்படி ஓபன் பண்றது, இதை ஓபன் பண்ணி என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்ற விஷயங்களை நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என் வரி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நைஃப்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணேன்னா அந்த பிசு பிசுப்பு வந்து நம்ம கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாளில் பழுத்துரும். அது வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை தனியாக, இந்த நார் தனியாக, இந்த தொப்புள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தொப்புலாம் வந்து கரெக்டாக வந்து பழத்துலேருந்து எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுருக்கோம். ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீட் நீட்டாக வந்து கட் பண்ணியிருக்கோம். சிப்ஸ் மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து போட போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பழம் முழுசாக இருக்குது, அந்த கொட்டையை எடுக்கிறோம். கொட்டையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு லேயர் இருக்கும், அதுதான் தொப்புள். சிலருக்கு வந்து வயிற்ற கலைக்கிடும்னு சொல்லுவாங்க, வயிறு வலிக்கும், அதை தவறாமல் வந்து எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழு பழம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை இருக்குது, கொட்டையோடு சுற்றி இந்த தொப்புள்னு சொல்கிறோம், அதுவும் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இந்த பழத்தை வந்து பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும். அதுதான் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஃப்ரூட் வந்து எப்படி இருக்கணும்னா, சிப்ஸ் போடுறதுக்கு ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் காய் மாதிரி இருந்தால் தான் நல்லா வரும் சிப்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். ஆயில் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டு, அப்புறம் மஞ்சள், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேலுக்கு நம்ம சிப்ஸ் போடும்போது அதில் அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து விட்டாலே போதும், அதில் வந்து மஞ்சள் அண்ட் சால்ட் எல்லாமே அந்த சிப்ஸில் இறங்கிடும். அண்ட் நம்ம லாஸ்டில் வந்து பெப்பர் போட்டு இல்லாட்டி மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ரூட் நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப தெரிக்கும் அதுக்காக. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மஞ்சள் அந்த சால்ட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆயிலை டைரெக்டாகவே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கும் பாருங்கள். இப்போ வந்து பாருங்க, அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டோம். அதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த சில்லி பவுடர் சிப்ஸ் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.